நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அபிமான வாலு டிவி. இவன் உங்களில் ஒருவன். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குற்றாலம் மெயினருவி. சில தினங்களுக்கு முன்பு நமது செய்தியாளர் பாபு அங்கே சென்றிருந்தார். அப்போது என்ன கள நிலவரம் என்பதை நம்மிடையே எடுத்து சொல்கிறார் செய்தியாளர் பாபு. வணக்கம், நான் குற்றாலத்திலிருந்து பேசுகின்றேன். அருமையான காட்சி. சென்ற ஆண்டும் இதே போன்று குற்றால அருவியை காண வந்திருந்தேன். அருமையான காட்சி தான், ஆனால் முழுமையாக ரசிக்க முடியவில்லை. காரணம், அங்கே ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கடைகள், அதனால் அருவியின் அழகை ரசிக்க முடியவில்லை. ஆனால் இந்த வருடம் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டிருந்தன. காரணம், சென்ற ஆண்டினுடைய ஆக்கிரமிப்பினால் ஏற்பட்ட தீ விபத்து, அந்த விழிப்புணர்வினால் இந்த ஆண்டு அந்த ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றப்பட்டிருந்தன. ரகுமியமான காட்சிகள், அந்த அருமையான காட்சியை தொடர வேண்டும். ஆக்கிரமிப்புகள் தொடரா வண்ணம் காக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாலு டிவிக்காக எஸ் பாபு, அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர், பணி நிறைவு. மனிதனின் சுயநலமும் அளவற்ற பேராசையும் தான் இயற்கையின் அழிவுக்கு காரணம். இந்த அழகை காணும்போது எவ்வளவு ரம்மியமாக இருக்கிறது. ஆக்கிரமிப்பு இல்லா அறிவுகள் என்றுமே சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு சொர்க்கம்தான். குற்றால அருவி அந்த சொர்க்கத்தை எல்லோருக்கும் வாரி வழங்கும் என்று நாம் நம்புவோமாக. இயற்கையை பாதுகாப்போம், இயற்கையோடு இயைந்து வாழ்வோம் என்பதை இந்த குற்றால அருவி சலசலத்து நம்மிடையே சொல்லுகிறது.